Hi friends, welcome back to my channel Sandy's Creative Corner. நான் உங்க சந்தே நந்தகுமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா சேஃபா இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான DIY wall hanging decor ஐடியாவோட தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல என்னோட சேனலோட வீடியோஸ் எல்லாமே வந்து உடனுக்குடன் வந்துடும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு DIY wall hanging தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியா பழைய பேங்கிள் வச்சும் அதுக்கப்புறம் உள்ளன் த்ரெட் வச்சு ஒரு சூப்பரான wall hangingம். செகண்ட் DIY என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல லெப்ட் ஓவரா இருக்கக்கூடிய பிளவுஸ் பீஸ், பிளவுஸ் மெட்டீரியல், நம்ம பயன்படுத்தாத பிளவுஸ் பீஸ வச்சு ஒரு சூப்பரான wall decor தான் பார்க்க போறோம். wall hanging வாங்க, அதை இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி ட்ரீம் கேச்சர் தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான இந்த ட்ரீம் கேச்சர் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம். ரொம்பவே சூப்பரா நம்மளுக்கு செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்கிளும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து உள்ளன் த்ரெட் இருந்தால் போதும். இந்த மாதிரியான ஒரு மெட்டல் பேங்கிள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு விருப்பமான ஒரு கலர் யான் எடுத்துட்டு அதை அந்த மாதிரி டைட்டாக ஒரு நாட் போட்டு செக்யூர் பண்ணிடுங்க. ரெண்டு மூணு நாட் போட்டு டைட்டாக வந்து செக்யூர் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த த்ரெட்டை வந்து இந்த பேங்கில் சுற்றி நம்ம வந்து வைண்ட் பண்ண போகிறோம், நல்லா சுற்றி விட போகிறோம். அதனால் வந்து நல்லா வந்து ரெண்டு மூணு நாட் போட்டுருங்க. தேவையான அளவுக்கு வந்து நல்லா வந்து த்ரெட்டை வந்து விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த நூலை கவர் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டை வந்து அப்படியே நம்ம சுற்றிக்கிட்டே வரலாம். இந்த உள்ளன் த்ரெட்டை நம்ம ஆரம்பித்த அந்த த்ரெட்டை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த த்ரெட்டையும் அந்த த்ரெட்டையும் வந்து ஒன்றா சேர்த்து அப்படியே சுற்றிக்கிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எப்படி சுற்றுறேன்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த என்டையர் பேங்க்லேயும் நம்ம வந்து இந்த த்ரெட்டை வச்சு சுற்றி முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். எக்ஸஸாக கொஞ்சமாக த்ரெட்டு தெரியுது பாருங்கள். அதை அப்படி கவர் பண்ணுற மாதிரி வந்து மறுபடியும் ரெண்டு மூணு தடவை வந்து சுற்றி முடிச்சுட்டு டைட்டாக நாட் போட்டு செக்யூர் பண்ணிடலாம். இப்போது ரெண்டு மூணு தடவை வந்து நாட் போட்டு நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹேங்கிங்காக வந்து கொஞ்சமாக அந்த மாதிரி த்ரெட்டு இப்படி பெருசாக இழுத்து விட்டுட்டு இந்த இடத்துல வந்து ரெண்டு மூணு நாட் போட்டு செக்யூர் பண்ணிடலாம். இது மூலமாக தான் நம்ம வந்து ஹேங் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ நீட் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸுக்கு வந்து லென்த்தாக வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து முடிச்சு போட்டு டைட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் டைட் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். இன்னும் எனக்கு இவ்வளோ த்ரெட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊசி நூல் கூத்து வந்து இப்போ நம்ம வந்து இந்த பேட்டர்ன் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி டாட்ஸ் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வந்து 8 டாட்ஸ் வைக்கணும். ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ணி வந்து டாட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டாட்ஸ் வச்சு முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த டாட்டுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊசி நூலால் வந்து இது அப்படியே வந்து நாட் போடுற மாதிரி போடணும் பாருங்கள். இதுக்குள்ளே கோத்து வாங்க வேண்டியதுதான். ஒரு ஒரு டாட்டுக்கும் நம்ம வந்து உள்ளே விட்டுட்டு நம்ம கோர்த்து வரணும் பாருங்கள். நம்மளுக்கு கரெக்டாக வந்து 8 டாட்ஸ் இருக்குது. இந்த டாட்ஸு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட் போட்டுக்கிட்டே வரணும். இந்த மூல இந்த இடத்துல வந்து கடைசியாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்த அந்த டாட் கிட்ட வந்து ஒரு நாட் போட்டுருங்க. டாட் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இனிமேல் வந்து நம்ம ஆரம்பித்ததுலேருந்து எல்லாத்துலேயும் இப்படி கோர்த்து வாங்க போகிறோம். நம்ம இப்படி வந்து கோர்த்து கோர்த்து வந்து நம்ம வெளியில் கொண்டு வர போகிறோம். இது மாதிரி வந்து பண்ணும்போது வந்து ஒரு டிசைன் க்ரியேட் ஆகும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரங்கோலி பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஒன்று ஒன்றுத்துலேயும் இந்த மாதிரி ஊசியை வந்து விட்டுட்டு நீங்கள் வெளியில் கொண்டு வரும்போது வந்து அப்படியே வந்து நாட் வந்து ஒரு டிசைன் க்ரியேட் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். ஒரு பேட்டர்ன் வந்துட்டுருக்கு பாருங்கள். இதே போல் நம்ம கம்ப்ளீட்டாக அப்படியே சுற்றிக்கிட்டே வரணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
பார்த்தீங்கன்னா ஒரு ரங்கோலி பேட்டர்ன் மாதிரி வருது பாருங்கள், ஒரு டிசைன் மாதிரி வருது பாருங்கள். இது அப்படியே வந்து ஒரு ஸ்பேஸ்லேயும் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த நீடில் வந்து அப்படியே வெளியில் கொண்டு வரணும் பாருங்கள். இது அப்படியே சுற்றிக்கிட்டே வரணும், கேப்புக்கு வந்து நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியில் கொண்டு வர வேண்டியதுதான். இதே போல் நம்ம ஒரு கேப்லேயும் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான பேட்டர்ன் கிடைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கடைசி வரைக்கும் இதே போல் சுற்றிக்கிட்டே வாங்க. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். கடைசியாக வந்து டைட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா நல்லா டைட் ஆகிடும். இப்போ வேண்ட அளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ரெண்டு மூணு நாட் போட்டு செக்யூர் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து பீட் கோர்த்துட்டு டைட்டாக நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரே ஒரு பீடை நான் மட்டும் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ டைட்டாக நாட் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த மாதிரி ரெண்டு மூணு நாட் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம டாசில்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த டாசில்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கான்ட்ராஸ்டான கலர் எடுத்திருக்கேன், க்ரீன் கலர் யான் எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா நம்ம நாலு ஃபிங்கர்லேயும் வந்து ஒரு 50 டேர்ன்ஸ் வந்து ரவுண்டாக வந்து சுற்றிடுங்க. சுற்றிட்டு வந்து கட் பண்ணிட்டு நம்ம டாசில் ரெடி பண்ணிடலாம் பாருங்கள். 50 டேர்ன்ஸ் முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து கையிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு நாட் போட்டுட்டு நல்லா டைட்டாக வந்து செக்யூர் பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து கையிலாமல் இருக்கும். நல்லா ரெண்டு மூணு நாட் போட்டு நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பேட்டர்ன் க்ரியேட் பண்ணோம்ல அந்த உள்ளன் த்ரெட்டையே வந்து எடுத்துகிட்டு நான் வந்து ஊசி நூலில் கோர்த்துட்டு பீடு ஒன்று கோர்த்துட்டு சென்டர் பாயிண்ட்டை இப்படி வச்சுட்டு நான் இங்கே ஒரு நாட் போட்டு டைட்டாக வந்து செக்யூர் பண்ணிட்டு போகிறேன் பாருங்கள். இது போல் வந்து எவ்வளோ லென்த் வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து நாட் போட்டுட்டு செக்யூர் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான மினி ட்ரீம் கேச்சர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இந்த உள்ளன் த்ரெட்லாம் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து எங்கெல்லாம் நம்ம நாட் போட்டிருந்தோம்னா அந்த இடத்துல வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்ம வந்து வச்சோம்னா வந்து ட்ரை ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான மினி ட்ரீம் கேச்சர் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வாலில் மாட்டினீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து அடுத்த டிஏஒய் என்னென்னு போய் பார்த்துடலாம். இப்போ நம்மளுடைய செகண்ட் டிஏஒய் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஓவர் கிளாத்தை வச்சு சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி ஹூக் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எம்ப்ராய்டரி ஹூக் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் நான் எடுத்து வச்சுருக்கேன். லார்ஜ், மீடியம், ஸ்மால் இதை போல் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 3 சைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லெஃப்ட் ஓவர் பிளவுஸ் பீஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் இருக்க மாதிரி ஒரு ஹொரிசாண்டல், அதுக்கப்புறம் ஸ்கொயர், அதுக்கப்புறம் வந்து ஒரு கலம்காரி அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து இந்த எம்ப்ராய்டரி ஹூக்கில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படியே இன்சர்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இதை ரெடி பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி துணி வந்து இழுத்து விட்டு நல்லா வந்து டைட்டாக வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதே போல் வந்து நான் எல்லா கலரும் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கலம்காரி பிரிண்ட் மாதிரி எடுத்திருக்கேன் பாருங்கள். இதையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ஒன்றத்தையும் வந்து நம்ம பின்னாடி எப்படி வந்து டைட்டாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிக்கலாம்.
பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் பேட்டர்ன் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். நம்ம வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் வந்து நம்ம வாலில் மாட்டும் போது பார்க்குறதுக்கு வந்து ஒரு யூனிக்கான வால் டெக்கோராக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் கிளாத் வந்து இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து இதே சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது வந்து சின்ன கிளாத்தாக இருக்கனால நான் அப்படியே வந்து இந்த சர்க்கிளுக்கு தகுந்த மாதிரியே வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதே ஃப்ரேமில் வந்து அடுத்ததாக வேறு கிளாத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணி நம்ம அழகாக வந்து வால் டெக்கோராக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போ இதை அப்படியே நான் கட் பண்ணி விட்டுட்டேன். எக்ஸஸாக வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக கட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ இது வந்து அழுக்காயிடுச்சுன்னா கூட நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து வாலில் மாட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கிளாக கட் பண்ண போகிறோம். சர்க்கிளாக கட் பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து பெர்மனெண்ட்டாக அதை வந்து வால் டெக்கோராக யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து ஒரு ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். அந்த ஸ்டிச்சிங் எப்படி செய்கிறதுன்றதை காட்டுறேன் பாருங்கள். இது போல் வந்து நல்லா வந்து ரவுண்டாக வந்து கொஞ்சமாக கிளாத் விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த விட்ட கிளாத்தில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து த்ரெட்டை வச்சு நம்ம தைக்க போகிறோம். ஸோ வந்து கரெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் உள்ளன் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் திக்கான த்ரெட்டாக இருக்கனால நம்ம ஈஸியாக தச்சிடலாம். சப்போஸ் இந்த ஃப்ரேமில் நம்ம வேறு கிளாத்து மாற்றணும்னு நினச்சா கூட வந்து இதை ஈஸியாக இந்த த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம புது கிளாத்து கூட மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய பர்சனல் சாய்ஸ் தான். ஸோ இதே பெர்மனெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நார்மலாக வந்து ஒரு தையல் போட்டுடலாம். இப்படியே ஊசிய நூலில் வந்து கோத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அப்படியே ஒரு சுருக்கு மாதிரி க்ரியேட் ஆகும் பாருங்கள். ஒரு ஃப்ளீட் மாதிரி க்ரியேட் ஆகும். அப்படியே வந்து இந்த சர்க்கிளுக்கு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதே போல் நம்ம தச்சுக்கிட்டே வர வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் ஐடியா தான், பட் வந்து வாலில் மாட்டும் போது ரொம்பவே யூனிக்காகவும் ஒரு அழகான டெக்கோர் பீஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைட்டாக வந்து நாட் போட்டு செக்யூர் பண்ணிடலாம். இது போல் இழுத்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து இந்த ரவுண்டுக்குள்ளரே வந்துருச்சு பாருங்கள். இந்த கிளாத்து வெளியில் தெரியவே தெரியாது. இப்போ ரெண்டு மூணு நாட் போட்டுட்டு டைட்டாக செக்யூர் பண்ணிவிடுங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டுன்னு. இப்போ உங்களுக்கு நான் திருப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒரு சூப்பரான வால் டெக்கோர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே போல் நான் இன்னொரு ப்ளவுஸ் மெட்டீரியலும் இதே போல் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது போல் வந்து நீங்கள் வந்து அழகாக வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு வாலில் வந்து மாட்டி வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த எம்ப்ராய்டரி ஹூக்குக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், அதில் ஹோல் இருக்கும். அது வழியாக நம்ம ஆணிலேயோ இல்லை வந்து ஸ்டிக் பண்ணுற அந்த வால் ஹேங்கிங் ஹூக் இருக்குல்லையே அதில் வந்து மாட்டிக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாகவும் ஒரு யூனிக் பீஸாக இருக்கும். நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம அசம்பிள் பண்ணி வந்து வாலில் வந்து மாட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளாத் மட்டும்தான் இல்லை, நீங்கள் வந்து எம்ப்ராய்டரிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா அது கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வாலில் ஹேங் பண்ணிட்டு காட்டுறேன். நான் பாருங்கள் இந்த பின்னாடி வந்து இந்த டபுள் டேப் ஒட்டியிருக்க அந்த ஹூக் இருக்கும் இல்லையா அதில் தான் நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன் வாலில். இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு எப்படி வேணுமோ அதை போல் வந்து நாங்கள் அசம்பிள் பண்ணி மாட்டியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி நீங்கள் வந்து மாட்டணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்டிக்கர் ஹேங்கிங் ஹூக் இருக்கும் இல்லையா அதை வந்து நான் வந்து டபுள் டேப் யூஸ் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். அவங்களே டபுள் டேப் வச்சது மாதிரிலாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பேட்டர்ன் மாதிரி வேணுமோ அதை மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹூக்கை வந்து ஒட்டி விட்டுருங்க வாலில். நம்ம வந்து ஆணி கூட அடிக்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஹூக்கில் வந்து நம்ம ஒட்டி விட்டுட்டு நம்ம வாலில் ஹேங் பண்ணும் போது பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு யூனிக்கான பீஸாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம ட்ரீம் கேச்சரையும் பாருங்கள். இதை போல் நான் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஐ ஹோப் இந்த வால் ஹேங்கிங் டெக்கோர் ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஐஒயோட உங்களை சந்திக்கும் வரை அன்டில் தென் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய்.